ஃபேப்ரான்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள வந்து ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜில் தான் போகும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுறதை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்து சைன் அப் பண்ணுறதை கிளிக் பண்ணுறேன். சைன் அப் பண்ணுறதை கிளிக் பண்ணோடே பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸை வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரி பாஸ்போர்ட்டை வந்து என்ன பண்ணி கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே என்ன பண்ண பாஸ்போர்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அதையே என்ன பண்ணி கொள்கிறேன். கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாக்ஸில் இருக்க கேப்ச்சா பார்த்து என்ன பண்ணுங்கள். இன்விடேஷன் கோட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இல்லாட்டி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த இன்விடேஷன் கோட்டை எடுத்து இதில் வந்து என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜில் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுக்கு வந்து மேலே வந்து கிளைம்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டோக்கனை வந்து நம்ம கிளைம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பினான்ஸ் யூஎஸ்டிடியோட அட்ரஸை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம சொய்ய போகிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா பினான்ஸில் வந்து இருக்குது, பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்டிடி அட்ரஸ் தான் தந்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிகமான அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. இப்போ உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வெலட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஸோ சர்ச் பாக்ஸில் போய் ஜிஎஸ்டிடி என்று சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டிக்கான இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் சேன் பெப்டி அட்ரஸ்ங்கிறாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி அட்ரஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை ஒரு அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணலாம் ஒரு அட்ரஸை வந்து. ஸோ அதுக்கு வந்து செய்ய வேண்டிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரோ அடையாளம் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ அந்த ஏரோ போட்ட அடையாளத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இந்த அடையாளத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த அடையாளத்தை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ் வந்து. ஸோ பார்த்து நீங்கள் அந்த அடையாளத்தை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, இந்த இடத்துல தான் அட் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்றா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து ஒரு அட்ரஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இந்த அட்ரஸ் தான், அதில் இருக்க அட்ரஸை வந்து நீங்கள் கோப்பி பண்ணிக்கொள்ளலாம். கோப்பி பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து பேக் வந்து கொடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அந்த அட்ரஸ் வந்து கோப்பி பண்ணிக்கொடுங்க. ஸோ கோப்பி பண்ணிவிட்டு வெலட்டுக்கில் போய்க்கணும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, நான் அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. இந்த இடத்துல வந்து பாருங்கள் இப்போ அந்த அட்ரஸை வந்து கோப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணி கொடுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஸோ நமக்கு வந்து சப்மிட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ என்னுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயின்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ கோயின்ஸ்னு பார்த்து நான் இந்த பாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ என்னுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் போய் கொள்கிறேன் இப்போ. ஓகே, என்னுடைய பினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரிசீவாக இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நான் பார்த்துக்கொள்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னாக்கா 0.0013 யூஎஸ்டிடி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே பார்த்து இந்த அமௌண்ட்டை பார்த்து அப்படியே வந்து என்ன பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிவிட்டு இப்போ சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏர்ட்ராப் வந்து ரிசீவ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ ஏர்ட்ராப்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஏர்ட்ராப் ரிசீவ் ஆகிட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நமக்கு வந்து மைனிங் அக்கௌண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஓகே, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு 24 ஹவர்ஸுக்கும் நம்ம வந்து இதில் வந்து பேமெண்ட் வந்து வித்ரா பண்ணலாம். ஸோ அடுத்த 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் வந்து எப்படி வித்ரா பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கோயின்ஸை வந்து ரிசீவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து ஸ்டேக்கிங் ஆகிரும் பிரச்சுது. ஸோ ஸ்டேக்கிங்கிற அப்புறம் வந்து நம்ம வந்து ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி தான் பிரச்சது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேக்கிங் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து 3% வந்து டெய்லி வந்து தருவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கோயின்ஸ் வந்து ஸ்டேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேக்கிங் ஆகிருக்கு பிரச்சது. ஸ்டேக்கிங் ஆனோடய பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கான பேமெண்ட் வந்து தந்திருக்காங்க உடனே உடனே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 15 கேட்லின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அந்த 15 கேட்லியை வச்சு தான் நம்ம வந்து இதை ஏர்ன் பண்ணலாம் பிரச்சது. அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு பிரச்சது இந்த ஸ்டேக்கிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருண்டா. ஸ்டேக்கிங்கிறத கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 100 TH எது இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்டேக்கிங் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ என்னோட 15 தான் இருக்குது. ஸோ 100 இருந்தால் தான் மினிமம் வந்து ஸ்டேக்கிங் போடலாம். ஸோ 100 கோயின்ஸை வந்து சேர்த்தோன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேக்கிங்கை போட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் வந்து அன்ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 பிறகு தான் நம்ம வந்து அன்ஸ்டேக்கிங் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைனிங் ஆகிக்கொண்டிருக்கும் ஒரு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, அந்த மைனிங் ஆகிற அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சுட்டு பிறகு நம்ம ஸ்டேக்கிங் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ 7 கோயின்ஸ் வந்துட்டு எனக்கு மைனிங் ஆகிருக்கு. நமக்கு வந்து 100 கோயின்ஸ் வந்து மைனிங் பண்ணி வந்தால் தான் நம்ம வந்து ஸ்டேக்கிங் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 500 வந்து 3 விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து, 500 கோயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 விதம் பார்த்தீங்கன்னா நமக்கு 15 இது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 450 கோயின்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஸோ 450 கோயின்ஸ் வந்து கிடைக்கும் 30 கழிச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டேக்கிங் போட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா 450 கோயின்ஸ் கிட்டத்தட்ட 10 வந்து நம்ம ஒர்க் பண்ணாலே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து 150 கோயின்ஸ் வந்து கிடச்சிடும். 150 கோயின்ஸ் சேர்த்து நம்ம ஸ்டேக்கிங் போட்டுக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் ஸ்டேக்கிங் போடுற மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ
மைனிங் போடுறது மூலமாக நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மைனிங் மூலமாக நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சி கொண்டிருக்கும் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா எமௌண்ட்டையும் சேர்த்து வச்சுட்டு பிரச்சனை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சேல் பண்ணி அந்த கொஞ்சம் வந்து நம்ம டெபிலெட்டுக்கு வந்து எடுக்கலாம் பிரச்சனை. ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க பிரச்சனை. ஸோ மேலே வந்து உங்களுக்கு கொடுத்துப்பாங்க இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கடா பிரச்சனை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பை அண்ட் செல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பை ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா 1 USDT சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்த அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 கேட்லி காயின்ஸ் வந்து உடனே உடனே சென்ட் பண்ணுவாங்க பிரச்சனை. ஸோ இதே மாதிரி செல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் பிரச்சனை. செல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸோ செல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி செல் கலெக்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். செல்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60 கேட்லி இருந்தால் நம்ம வந்து சேல் பண்ணலாம் பிரச்சனை. ஸோ மினிமம் வந்து 60 கேட்லி இருந்தால் நம்ம சென்ட் பண்ணி நம்மளுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஸோ 60 கேட்லி வந்தோம்னா அந்த கேட்லியை செலக்ட் பண்ணி போட்டு செல்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க பிரச்சனை. ஸோ நம்ம பினான்ஸில் வந்து அதை ஏட் பண்ணி எடுக்கலாம் பிரச்சனை. அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பினான்ஸில் வந்து பேமெண்ட்டை வந்து USDT வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எப்படின்னு சொல்லி ஸோ அதை பேமெண்ட்டை வந்து லைவாக வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி காட்டுறேன் பிரச்சனை. ஸோ நான் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீச் பண்ணோன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி காட்டுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பிரச்சனை. ஸோ நான் அதுக்கான ட்ரிக்கு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஒரே இடத்துல வந்து நான் நிறைய அக்கௌண்ட்டுகளை சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அதில் ஏர்ன் பண்ணிக்கலாம் பிரச்சனை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடையும் சொல்லிடுறேன் பிரச்சனை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துப்பாங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அந்த லிங்க் ஒன்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மூலமாக சில சின்ன இன்கம் வந்து கிடைக்கும் பிரச்சனை. ஸோ லெவல் 1 லெவல் 2 அதுக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு என்ன கமிஷன் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. லெவல் 10 யூசர்ஸுக்குரிய இது வந்து கமிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன் கிடைப்பேன். லெவல் 1 பார்த்தீங்கன்னா 3-5 லெவல் கொடுப்பாங்க. லெவல் 6 லெவல் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவலுக்கான கமிஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பிரச்சனை. நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். இங்கே வந்து அன்லிமிட்டடாக வந்து இமெயிலை வந்து யூஸ் பண்ண முடியா பிரச்சனை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் வந்து டிஸ்கஷனில் வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து டெம்பரரி இமெயில்ஸை வந்து அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணலாம் பிரச்சனை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த டெம்பரரி இமெயில்ஸை வச்சு நீங்கள் அன்லிமிட்டடாக அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க பிரச்சனை. ஸோ லிங்க் வந்து டிஸ்கஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இது சம்மந்த டவுட் எழுதுருக்குன்னா நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம ஈஸியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கும்.